அனந்தம் புருஷோத்தமம், அவர்தான் லோகாத்தியக்ஷர், அவர்தான் விஷ்ணு, அவர்தான் திருமால் சிவன் நாராயணன். பிரம்மம்னு சொல்லப்படுறார், பரமாத்மான்னு சொல்லப்படுறார், பரஞ்சோதிஸ்னு கொண்டாடப்படுறார், பர தத்துவம்னு சொல்லப்படுகிறார். எல்லாம் அந்த கண்ணனை பத்தி தான், ராமனை பத்தி தான். ராமன் ராவணனை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் ஆகாசத்துல தேவர்கள்லாம் கூடியிருக்கார்கள். கீழே இருக்கிற ராமனை பார்த்து எல்லாரும் கைகூப்பி கொண்டாடுறா. பவான் நாராயணோ தேவஹா, நீதான் நாராயணன், நீதான் தேவதேவன், நீதான் ஆலியில் பிரம்மாவையே நாபி கமலத்தில் படைத்து, அது முக்கியமான அடையாளம். தன்னுடைய நாபியில் இருக்கிற கமலத்துல பிரம்மாவை படைக்கிறார். அவர் தானே அதுக்கப்புறம் மற்ற தேவதைகளை எல்லாம் படைக்கிறார். அப்ப பிரம்மாவையே ஒருத்தர் படைச்சிருக்காருனால் அவர் தானே முழு முதற் கடவுள், அவர் தான் இப்ப ராமனா அவதாரம் பண்ணியிருக்கார். பவான் நாராயணோ தேவஹா. ஆனா ராமன் சிரிச்சுட்டே அவளை பார்த்து, அப்படியெல்லாம் என்ன நாராயணன் எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் ஆறு தெரியுமோ, நான் இவர்களுக்குள்ளே, நான் வேற ஆறு ஆறுன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டாம். அப்போ என்னை ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம், என்னை இங்க இருக்கிற மனுஷர்களுக்குள்ள ஒத்தரா நினைச்சுங்கோ, தசரதனுக்கு மகனா நினைச்சுங்கோ, உங்களுக்குள்ள ஒருத்தரா ஏத்துக்குங்கோ, என்ன நாராயணன்னு பிரிச்சு விட்டுட வேண்டாம். ராமன் தேவர்களிடத்துல எல்லாம் பிரார்த்திக்கிறார். ராமனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை, தன்னை நாராயணன்னு சொல்லிக்கிறத விட தாசரதின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்குமா. தாசரதினா தசரதனுக்கு மகனும் இல்லையோ, அந்த அப்பா பேரை சொல்லிட்டே இருக்கிறதுலதான் அவருக்கு எப்பவுமே ஆசை. அத போல கண்ணனுக்கு நாராயணன் சொல்லிக்கிறத விட வாசுதேவ கிருஷ்ணன், வசுதேவன், குமாரன், வாசுதேவன், அந்த பேர்லதான் அவளுக்கு அவ்வளவு திருப்தி. அப்ப ராமனுக்கு தாசரதின்னு சொல்லிண்டா திருப்தி, கண்ணனுக்கு வாசுதேவன் சொல்லிண்டா திருப்தி, நமக்கு நம்ம பெற்றோர்களுடைய பேரை சொல்லி சொல்லிக்கிறதுல திருப்தி இருக்கணுமோ இல்லையோ, அது இருந்ததுன்னா தான் நாம பிறந்ததுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு கடமையை ஆற்றுகிறோம் அர்த்தம். இதே விஷயம் கோவர்தன கிரிதாரியா பெருமாள் எழுந்துள்ளிருக்கார், மலையை தூக்கி கொடையா பிடிச்சிருக்கார், மழை ஹோன்னு கொட்டுறது. அப்ப இந்த குழந்தைகள்லாம் கண்ணனிடத்துல கேக்குறா, நீ நாராயணன் தானே, நீ யக்ஷனா, தேவனா, கந்தர்வனா, 7 வயசு பிள்ளையெல்லாம் மலையை தூக்கிலாம் நாங்க பார்த்தது கிடையாது, இது என்ன ரொம்ப அதிமானுஷ சேட்டிதமா இருக்கு, நீ தேவதேவன், நீ நாராயணன் அப்படின்னு குழந்தைகள் கேட்டதுக்கு பெருமாள் என்ன தெரியுமோ பதில் சொன்னார், நாஹம் தேவஹா ந கந்தர்வஹா அஹம் ஓ பாந்தவோ ஜாதா, நான் தேவனும் இல்லே கந்தர்வனும் இல்லே ஒத்துரும் இல்லே, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இடப்பிள்ளை அப்படின்னு நீங்கள்லாம் இப்ப ஒத்துக்கிறதா இருந்தால் மலைய தூக்குவேன், மாட்டேன்னு சொன்னா எடுத்த மலையை கீழே வச்சுடுவேன், எது உங்களுக்கு விருப்பம்னால், இல்ல இல்ல நீ எங்களுக்குள்ள ஒருத்தனே ஒத்துக்கிறோம், நீ நீயாகவே இருந்தால். அப்ப எத்தனைக்கு எத்தனை பெருமாள் நாராயணனா இருந்தாலும் அத்தனைக்கத்தனை நம்மோட கலப்பதற்கும் நம்மோட பழகுவதற்கும் நமக்குள் ஒருத்தன் எளிமையா தன்னை காட்டிக்கிறதுக்கும் மிகவும் விருப்பப்படுகிறான். ஏன்னா பெரியவர்களா மட்டும் பல பேர் இருப்பா, எல்லாம் எட்டாக்கனி கிட்டக்கே போக முடியாது, எளியவர்களா பல பேர் இருப்பா, கிட்டக்க இருப்பா, ஆனா அவள்கிட்ட போய் பிரயோஜனமே இல்லை. ஒரு பெரியவன் எளிமையோடு இருந்தான்னா அதுதானே நமக்கு பிரயோஜனம், பெரியவனாகவும் இருக்கணும், அதே சமயம் யாரும் போய் பார்க்கறதுக்கு எளிமையும் இருக்க வேண்டும். வெறும் எளிமை மட்டும் இருந்துட்டாலும் லாபம் இல்லை, நிறைய பெருமை இருக்கு, ஆனா எளிமை இல்லைன்னால் கிட்டக்கே போக முடியாது. அப்ப பெருமையும் இருக்கு எளிமையும் இருக்கு, அனைத்து கல்யாண குணங்களும் பூரணமாக உள்ளது. அந்த நாராயணனே ராமனாய், நாராயணனே கண்ணனாக திருவதாரம் பண்ணியிருக்கார், ஒரே தெய்வம். அப்படி யாருங்கிறத நேத்திக்கு நம்ம பார்த்துனுட்டோம். இனி அந்த தெய்வத்தை தெரிஞ்சுட்டோம்னால் அப்புறம் அடுத்தபடி நம்ம என்ன எடுத்து வைக்கணும்னால், சாஸ்திரம் உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது, காரணந்து தியேயா, எது ஜெகத்துக்கெல்லாம் காரணமோ அவரை தியானம் பண்ணுன்னு அடுத்து. முதல்ல ஜெகத்துக்கு காரணம் ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும், வேர் முதலாய் வித்தாயின் ஆழ்வார் சாதிக்கிறார், ஜெகத்துக்கெல்லாம் இன்னார் காரணம்னு தெரிஞ்சுட்டோம், அவரை தியானம் பண்ணு, அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு மனத்தை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி அந்த ஜெகத்துக்கே காரணமான திருமாலை தியானிக்க 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 என்ன ஆகும், இடவிடாம அவரை சிந்திச்சிருந்தோம்னால் அந்த சிந்தனையே தான் பக்தி உபாசனம்னு சொல்றார்கள். பக்தினா என்ன, பவ்யமான பாவனை, வணக்கம், வணக்கம் அன்பு, பேரன்பு, நிறைய அறிவு, பெருமாளை பத்தி நிறைய 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 தெரிஞ்சுட்டு இருக்கோம், அது வேதனம்னு பேர். அந்த ஞானமே அன்போட கலக்க கலக்க பக்தி ஆயிடுறது. அப்ப அந்த பக்தியோட பெருமானை நினைக்க நினைக்க தியானிக்க தியானிக்க மெதுவா நமக்கு இருக்கிற மற்ற பற்றுகள்லாம் கழண்டு போயிடுறது, அது கழ கழ பெருமானிடத்துல பற்று வளர்ந்துட்டே போறது. அப்புறம் சரி தியானிக்கணும்னு சொன்னீர், அது எதையோ தியானிக்க முடியாது. இப்ப நான் சொல்றேன், இந்த ஒலிபெருக்கி நல்லா இருக்கு,
இது இல்லைன்னா நீர் பேசுறது எங்க யாருக்கும் காது கேட்காது. அப்ப இந்த உபன்யாச தொடருக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? இவர் தானே. இது இருந்தா தானே நம்ம எல்லாரும் காதே கேட்கறது. இப்போ நடத்துறவாள்லாம் இருந்தா கூட இது இல்லைன்னா எப்படி காது கேட்கும்? அதனால ஒண்ணு செய்வோம், நம்ம இது ரொம்ப உபயோகமா இருக்கிற இந்த ஒலிபெருக்கியை ஒரு 2 மணி நாளைக்கு தியானம் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உட்காந்துருவோம், உட்காந்துட்டு இதை கண்ணால பார்த்துட்டே இருந்தா கொஞ்ச நேரம் தலை சுத்தும். ஏன்னா இது இப்படி கூடு கூட இருக்கும் இல்லையோ, பார்க்க பார்க்க ஏதோ அப்படியே தரமலா இருக்கும், தலை சுத்தும். என்னத்த நான் இதை பத்தி தெரிஞ்சுப்பேன், இது யார் பண்ணதுன்னு கொஞ்ச நாளைக்கு கேட்பேன், எவ்வளவு வேலைன்னு கேட்பேன், எவ்வளவு உபயோகமா இருக்குன்னு கேட்பேன், இது எல்லாட்டா என்ன ஆகுமோன்னு நினைப்பேன். அவ்வளவுதான், மிஞ்சி போச்சுன்னா 5 நாள் 20 நிமிஷம், 20 நிமிஷத்துக்கு மேல இதை நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. இதுல இல்ல சுவாமி, ஆனா இன்னும் உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு, 2 மணி நாளை நினைக்கலாம். அத போல உயர்ந்த அர்த்தம் இருக்கு. எங்க தாப்பனார் இருக்கார், ஒரு நாள் முழுக்க அவரை பத்தி நினைப்பேன், மாசம் முழுக்க நினைப்பேன். எங்க தாத்தா இருக்கார், 2 மாசம் நினைப்பேன். என்ன வேணா நீங்க உயர்த்துட்டே போங்களே, அப்புறம் அதுக்கப்புறம் நினைக்கிறது ஒண்ணு இருக்காதோ இல்லையா? எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் 1 வருஷம் நினைப்பீடா? அதுவே ரொம்ப அதிகபட்சம் சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயத்தை பத்தி 1 வருஷம் நினைக்கிறது நமக்கு என்ன தெரியும்? மாறி மாறி ஒரே புஸ்தகத்தை 4 தரம் படிச்சோம்னா 5ஆம் தரம் படிக்க மாட்டோம். அதுவும் கதை புஸ்தகமாகவோ செய்தித்தாளாவோ இருந்துன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கார்த்தால 9 மணியோட அதுக்கு பயனே போயிடுது. இன்னைக்கு கார்த்தால செய்தித்தாள் வந்திருக்கு. சாமி நேத்துக்கு செய்தி இருந்தா என்ன, இப்போ நாளைக்கு கார்த்தால வச்சு நிதானமா படியுமே என்ன? 6 படிப்பா தண்ணியோட அது முடிஞ்சே போச்சு. ஆனா அப்படி இல்லை, நாம பார்க்க போற விஷயம் தியானிக்கலாம் தியானிக்கலாம், எப்பவுமே தியானிக்கலாம். இப்ப நாம இந்த 6 நாள் தலைப்பு பார்த்துட்டு இருக்க முடியும், கீதை கேட்டிருக்கேள், ராமாயணம் கேட்டிருக்கேள், பாகவதம் கேட்டிருக்கேள், அதுல இன்னென்னதெல்லாம் இந்த வருஷத்துக்கு புதுமையா சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த வருஷமா நீங்க பாத்திருக்கீங்களோ? உங்களில் வைத்தியர்கள் இருக்கலாம், கணக்காளர்கள் இருக்கலாம், வக்கீல்கள் இருக்கலாம், பொறியியல் வல்லுநர்கள் இருக்கலாம், ஒரு வருஷமா நீங்க படிச்சிருக்கிறதுல புதுசு புதுசா கத்துண்டாகணும். ஏன்னா நிறைய மாறுதலுக்கு உட்பட்டுட்டே இருக்கும் இல்லையோ லோகத்திலே. அன்னன்னைக்கு வைத்தியம்னா புதுசா தெரிஞ்சுக்கப்பட்டிருக்கு, வியாதியும் புதுசு வைத்தியமும் புதுசு. அன்னன்னைக்கு புதுசு புதுசா வியாதியும் கண்டுபிடிக்கிறா, அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியமும் வந்துருக்கு. இப்போ அதே மாதிரி சட்டத்திட்டங்களும் புதுசு புதுசா வருது. வக்கீலுக்கு படிக்கிறவா புதுசா கத்துக்கணும், கணிப்பொறியாளர்கள் புதுசா கத்துக்கணும், கட்டட வல்லுநர்கள் புதுசா கத்துக்கணும், ஒத்தரும். அதே பகவத்கீதையில் புதியதாக இந்த 10 ஸ்லோகங்கள் இவ்வாண்டு சேர்க்கப்பட்டன அப்படின்னு எப்பவான கேள்விப்பட்டிருக்கல. ராமாயணத்துல 6 காண்டம் இருந்துதான், அதுல இந்த காண்டத்துல இத்தனை ஸ்லோகங்கள் ஒண்ணு சரியா இல்லையா, அதனால மாத்தி புதுசா ஒரு 10 ஸ்லோகம் போட்டிருக்கா. எப்பவான இதானும் இப்படி ஒண்ணு நம்ம கேள்வியே பட்டது கிடையாது இல்லையோ? அதே புஸ்தகத்தை எத்தனை நாளை சுவாமி படிப்பீர், அதே கீதை, அதே ராமாயணம், 1000 1000 வருஷங்களா அத்தையே படிச்சுருக்கோம். என்னால் வாழ்க்கையின் அடிப்படைங்கிறது எப்பவும் மாறவே மாறாது. இப்ப இத்தனை விஷயம் மாறுறது, சட்டம் மாறுறது, வைத்தியம் மாறுறது, கணக்கு மாறுறது, கண்ணாலதான் பார்க்கணும், காதாலதான் கேட்கணும், வாயாலதான் பேசணும்னு இன்னைக்கான மாறி இருக்கா? இது வரைக்கும் மாறுறையோ இல்லையோ? ஏன்னா அது அடிப்படை. எது வாழ்க்கைக்கு அடிப்படையோ அதை ஆதாரமா வச்சுட்டுதான் மேல கட்டணம் கட்ட முடியுமே தவிர, கட்டடத்துல எதை வேணா மாத்திட்டே இருக்கலாம், ஆனா அடித்தளம் போடுறதுல மாத்திரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே. மேற்கொண்டு நீங்க வேணா கண்ணாடி போட்டுங்கோ, 1000 ரூபாய் கண்ணாடி போட்டுங்கோ, 2000 ரூபாய் கண்ணாடி போட்டுங்கோ, மாத்தலாம். ஆனா கீழே என்ன அஸ்திவாரம் போட்டிருக்கோமோ அது ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. அப்ப ராமாயணமோ பாரதமோ பகவத்கீதையோ எல்லாம் அடிப்படைகள், மாறாத, எப்போதும் மாறுதலுக்கு உட்படாத ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் சொல்றது இல்லையோ? அதனாலதான் எப்பப்பும் ஒரே மாதிரி இருக்கு, மாறுதலே இல்லை, வேற புஸ்தகம் படிக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப தியானிக்கிறோம்னா எத்தனை நாள் வேணா தியானிச்சிருக்கலாம். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு 1000கணக்கான நூல்கள், ஒருத்தரை பத்தி நிறைய தெரிய தெரிய தாராளமா நமக்கு அவர் பேர்ல ஒரு ஈர்ப்பு உண்டாயிடும். அவர் நல்லவரா இருக்காருன்னு வச்சுக்கோ, அப்படி சொல்றேன், அவர் நல்லவரா இருக்கார். அப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் ஈர்க்கப்படுறோம். நிறைய அவரை பத்தின அறிவு இருந்தால் அதை வச்சுன்னு நினைக்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு சீனிவாச பெருமாளை பத்தி நினைக்க போறேன். எத்தனை கதை கேட்டிருக்கோம், 1 நாள் தாங்காதானே, 10 நாள் நினைக்கலாமே. சீனிவாச கல்யாணத்துக்கே 1 நாள் ஆயிடும், திருப்பதியில எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா 1 நாள் ஆயிடும், கார்த்தாலே இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் சேவை இருக்கு கணக்கு போட்டு நினைச்சு பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆயிடும். அவர் முகம் எப்படி இருந்தது, கிரீட்டம் எப்படி இருந்தது, கத்தி எப்படி சொல்லியிருந்தார், கை இந்த கை இப்படி வச்சிருந்தார், இந்த கை எப்படி வச்சிருந்தார், நாச்சியார் கீழே அலமேல் மங்க தாயார சேவிச்சுட்டு போ, 1 நாள் முடிஞ்சு போடும். ஒன்னொன்னு நாள் கணக்குல போயிட்டே இருக்கு. அது என்ன, ஒரு திருவேங்கடம் தானா, சீனிவாசர் தானா? அதே அடுத்த 10 நாள், இது முதல் 10 நாள் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 10 நாள் திருக்கணவரம் போவோம், நினைக்கிறதுக்கு 10 நாள் போறாது. அடுத்த 10 நாள் நேர திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி பத்தி நினைப்போம். சுவாமி முன்னாடியான குறைச்சலா நினைச்சிருந்தோம், இப்ப நிறைய இருக்கு. அப்ப இன்னும் நிலவு அதிகமா போச்சு, அப்பவே தேவையில்ல போட்டிருக்கு, இன்னும் நிறைய நினைக்கிறதுக்கு இருக்குன்னா
திருக்குறுங்குடிக்கு 10 நாள், வானமாவலைக்கு 10 நாள். சுவாமி 108 முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல இன்னொரு 108 இருக்கு, 108 தான் கோவிலா. அதுக்கப்புறம் 1008 இருக்கு, அதெல்லாம் பெருமாளை பத்தி முடிஞ்சுதா? புஸ்தகங்கள் எடுத்துங்க, 4000 பாஷரம் இருக்கு, 10 உபனிஷத்து இருக்கு, 4 வேதங்கள், இதிகாச புராணங்கள், எத்தனை நூல்கள், ஒன்னும் குறவில்லை. நம்ம வாழ்நாளே போறாது, எத்தனை நாழி கேட்டாலும் கேட்டாலும் இருக்கேன்னால், அப்ப தியானிக்கிறதுக்கு விஷயம் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். மத்த விஷயத்தை பத்தி தியானிக்கணும்னா ஒரு மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும், ஆனா பிரம்ம தியானம்னு சொன்னால் முடிவதற்கே இல்லை, மேலும் 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 ஆவலை தூண்டிண்டே இருக்கு, நினைச்சுட்டே இருக்க போறோமோ இல்லையோ, அதத்தான் காரணம் துத்தியாங்கிற ஜகத்காரண வஸ்துவ தியானம் பண்ணிண்டேரு. பண்ண பண்ண என்ன கிடைக்கும், பண்ண பண்ண நம்ம அறியாம ஒரு நன்மை நடக்கிறது, அதத்தான் இப்ப நன்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா தான் நேத்திக்கு தலைப்பிலேருந்து இன்னைக்கு தலைப்புக்கு வர முடியும். நேத்திக்கு ஒரே தெய்வம்னு பார்த்துட்டோம், அந்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 தத்துவங்கள்னு சொன்னோம் இல்லையோ, அசித்தத்துவம், சித்தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அசித்துங்கிறது ஜட பொருள்கள், சித்துங்கிறது ஆத்மா, ஈஸ்வரங்கிறது இந்த ரெண்டு பேரையும் நியமிப்பவர், ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறவர், ஆட்சி செலுத்துபவர். ஈஸ்வரன்னா சப்தத்துக்கு பொருள் இருக்கு, ஈஷ் வரச்சு, ஈஷ்னா நியமன ஸ்வபாவம். யார் ஒருத்தனுக்கு ஆணை செலுத்துற பெருமை இருக்கோ அவர் தான் ஈஷ் வரச்சு. அந்த ஆணை செலுத்துறது இன்னொருத்தர் இடத்துல இருந்தா இரவல் வாங்கிட்டு கூடாது. இப்ப நீங்க கூட உங்க நிறுவனத்திலே கொஞ்சம் பெரிய பதவியில இருக்கலாம், யார் முதலாளியோ அவ கொடுத்திருக்கிறது தானே உங்களுக்கு அந்த பதவி. அப்ப சட்டுன்னு அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் கேட்டாகணும், நானா முடிவு எடுத்துட முடியாது. ஆனா வெளியார் பாக்கிறதுக்கு என்ன தோணும், ஓஹோ இவர் தான் தலைவர் போட்டிருக்கு அப்படின்னு தோன்றது இல்லையே, உண்மையது இல்லையே. இன்னொருத்தர் இடத்திலே அந்த தலை பொறுப்பு வாங்கிட்டு இருக்கேன், அவர் எனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கார், ஆட்சியை கொடுத்திருக்கார். அத போல ஒருவேளை ஸ்ரீமன் நாராயணனுக்கு இந்த உரிமை யார்ட்டியான வாங்கிட்டு போறோம்னா இல்லைங்கிறார். சுவாவார்த்தே வரச்சு, அந்த நியமன சாமர்த்தத்தை இயற்கையில் கொண்டிருக்கிறார், மற்றொரு இடத்திலே பிரார்த்தித்து பெற்றது கிடையாது. ஒரு அறிவிப்பு, பிப்ரவரி மாதம் 15-16 ஆகிய தேதிகளில் ஸ்ரீரங்கத்தில் கீழ உத்தரவீதியில் IOB எதிரில் உள்ள மதில் திருவடி ஹனுமா சன்னதி வாசலில் மாலை 6:30 அடியனுடைய உபன்யாசம் நடைபெறும், அனைவரும் பங்கு கொள்ள வேண்டுகிறேன். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.